ஹலோ யூஎஸ் ஐ எம் சுந்தரி. இப்போ நான் பார்க்க போகிற 10th மேக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் 6ல எக்ஸசைஸ் 6.2ல 6th சம். த டாப் ஆஃப் எ 15 மீட்டர் ஹைட் டவர் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஃபர்ஸ்ட்டு த டாப் ஆஃப் எ 15 மீட்டர் ஹைட் டவர் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு டவர் வரைஞ்சிக்கிறேன், அது எத்தனை மீட்டர் ஹைட்டு? 15 மீட்டர். இது ஃபுல்லும் 15 மீட்டர் ஹைட் டவர். மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி வித் த பாட்டம் ஆஃப் எலக்ட்ரிக் போல். இங்கே ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்கு, இங்கே எலக்ட்ரிக் போல் வரைஞ்சிங்க, இது எலக்ட்ரிக் போல், இது எலக்ட்ரிக் போலு, இது என்னது? டவர். சரியா? இது அப்படியே இந்த லைன் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. எலக்ட்ரிக் இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி வித் த பாட்டம் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் போல். இப்போ இந்த டவர்லேருந்து பாட்டம் எலக்ட்ரிக் போலுடைய இது வந்து டாப்பு, இது என்னது? டாப்பு. இது பாட்டம். டவர்லேருந்து பாட்டமை எத்தனை டிகிரியில் பார்க்குறாங்க? 60 டிகிரியில் பார்க்குறாங்க. இப்போ இப்படி வரைஞ்சிங்க, 60 டிகிரியா? இதை 60 டிகிரி மார்க் பண்ணிங்க. அடுத்தது அண்டு angle of elevation of 30 degree with the top of the pole. எலக்ட்ரிக் போலுடைய டாப்பை பார்க்குறாங்க. டவர்லேருந்து ஃபஸ்ட்டு பாட்டமை பார்த்தாங்க, அடுத்த டவர்லேருந்து எலக்ட்ரிக் போலுடைய டாப்பை பார்க்குறாங்க. அது எத்தனை டிகிரியில்? 30 டிகிரியில் பார்க்குறாங்க. பார்த்துட்டாங்களா? இப்போ இது இது அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். இது ஹைட்டு தானே. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இங்கே ஒரு லைன் போட்டுங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுங்க, அப்போ தான் ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிளாக ஒரு ஷேப் வரும். இப்போ இதுவும் ஹைட்டு, இது இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுவும் ஹைட்டு தானே, அப்படின்னா சேம் தானே உங்களுக்கு. இதுலேருந்து இது வரைக்கும் ஹைட் தான், இதுலேருந்து இது வரைக்கும் ஹைட்டு தான். இப்போ என் நேம் கொடுத்துக்கலாமா? ஏ பி சி டி இன் நேம் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு எக்ஸ்னு வச்சுங்க. இது எக்ஸ்னா இந்த லைனும் என்னது? எக்ஸு. எப்படி இது இது ஹச்சுன்னு சொல்லணும்னா, அதே மாதிரி இது எக்ஸ்னா இதுவும் ஹச்சு. இப்போ நம்ம ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். எதோடைய ஹைட்டு? எலக்ட்ரிக் போலுடைய ஹைட் கண்டுபிடிக்கணும். இங்கே எத்தனை டிகிரியில் பார்த்தோம்? 30 டிகிரியில். எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சா? இப்போ சொல்யூஷன் போகும். ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கல், பிக் ட்ரையாங்கல் வச்சு கண்டுபிடிச்சிடும். அடுத்து ஸ்மால் ட்ரையாங்கல், அதை தனியாக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். எதை இப்போ எடுத்துக்க போகிறேன்? இந்த ட்ரையாங்கலை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? 60 டிகிரி இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் என்னென்ன டினோட் பண்ணியிருக்கேன்? ஏன் டினோட் பண்ணியிருக்கேன்? சி டி. இதை ஃபுல்லாக என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 15 மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். இது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இன் ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள், இன் ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள், இன்னும் இன்ஷியல் கொடுத்துருக்கேன் ஏசிடி, ஏசிடின்னு எடுத்துங்க. இப்போ டிகிரிக்கு நேராக இருக்கிறது என்ன இருக்குது? ஆப்போசிட்டு. இங்கே என்ன இருக்குது? அட்ஜசன். இது ஹைபாட்நியூஸ். அட்ஜசன் ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டேன் 60 ஈக்குவல் டு அப்போசிட் பை அட்ஜசன் சைடுன்னு எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிங்க. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன் சைடு. தீட்டாவுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அப்போசிட் சைடில் என்ன இருக்குது? 50 மீட்டர் டிவைடட் பை அட்ஜசன் சைடுக்கு நேரம் என்ன இருக்கு? எக்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன் சைடு. ஓகேவா? இப்போ டான் 60 வேல்யூ என்னது நமக்கு தெரியும். என்னது? √3 ஈக்குவல் டு 15 பை எக்ஸ். எக்ஸ் இந்த சைட் கொண்டு வந்துருங்க, √3 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. டிவைடில் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது என்னவாகும்? மல்டிப்ளை வரும். 15 இந்த √3 இந்த பக்கம் வரும்போது என்னவாகிடும்? டிவைட் √3 ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 15 பிரிக்கலாமா? 5 3 15 பிரிக்கலாமா? டிவைடட் பை √3. எக்ஸ் ஈக்குவல் டு 5, இந்த 3 கீழே வந்து √3ன்னு இருக்கு. இப்போ இந்த 3 வந்து √3 √3 பிரிச்சிங்கன்னா கேன்சல் பண்ணலாம்ல. 5 × 3 எப்படி பிரிக்கிற? √3 × √3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. √3 × √3 மல்டிப்ளை பண்ணால் √9. √9 வெளியே எடுத்தால் 3 தான் உங்களுக்கு வரும். டிவைடட் பை √3.
ரெடி கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5√3 மீட்டர். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. புரிஞ்சிருச்சா? அடுத்தது இந்த ட்ரையாங்கல் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஸ்மால் ட்ரையாங்கல் இருக்கா, அதை தனியாக வரைஞ்சிக்கிறேன் பாருங்க. ஸ்மால் ட்ரையாங்கல், ஸ்மால் ட்ரையாங்கல் என்ன இனிஷியல் எடுத்திருக்கோம்? ஏபிஇன்னு எடுத்திருக்கேன். ஏபிஇன்னு எடுத்திருக்கேன். இங்கே என்ன டிகிரியில் இருக்கு? 30 டிகிரியில் இருக்கு. அடுத்தது இது என்னென்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமில் பாருங்கள், ஹெச்ன்னு இருக்கா. இப்போ நம்ம இது தெரியாது, நமக்கு இந்த வேல்யூ தெரியாது. இந்த வேல்யூ தெரியாதுன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தானே இந்த வேல்யூ கிடைக்கும் நமக்கு. இப்போ ஃபுல் டோட்டல் கிடச்சிருச்சு, இது ஃபுல்லும் 15 மீட்டர் கிடச்சிருச்சு, இது கிடச்சிருச்சு ஹைட்டுன்னு, இது தெரியாது. இது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 15 மைனஸ் ஹெச்ன்னு எடுத்துக்கலாமா? 15 மைனஸ் ஹெச், எது? இது மட்டும். இப்போ அதான் இங்கே எழுத போகிறேன். 15 மைனஸ் ஹெச். இது என்ன எடுத்துக்கிட்டங்க? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா? எக்ஸ். இப்போ திரும்பி எழுதுவோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏபிஇ. ஏபிஇ இதுக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு தான். டைரெக்டாக நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஃபார்முலா மேலே எழுதுனதால இப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்டுக்கு நேரம் என்ன இருக்கு? இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டுக்கு நேரம் என்ன இருக்கு? 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு நேரம் எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல ஈக்குவேஷன் 1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? இந்த 10 30 வேல்யூ, 10 30 அப்படியே எழுதிக்கிங்க. ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச். எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5√3யா? இப்போ 5√3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5√3. இப்போ 10 30 வேல்யூ என்னது? 1/√3 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 5√3. இந்த 5√3 இந்த சைட் கொண்டு வந்துரு. 5√3 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச். இந்த √3 √3 கேன்சல் ஆகிடுமா? மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 5 இருக்கு, 15 மைனஸ் ஹெச். இந்த மைனஸ் ஹெச் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் டு இந்த 15. இந்த +5 இந்த சைட் கொண்டு வந்தால் -5 ஈக்குவல் டு என்ன வரும்? 15 ஃபைவ் போயிடுச்சுன்னா 10. இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கா? ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல். தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் இஸ் 10 மீட்டர். ஓகேவா? இது ஆன்சர்.